தரமான மற்றும் குறைந்த செலவிலான மருத்துவ சேவை மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகத்தை நேற்று மாலை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் எப்போதும் தம்மை ஈர்ப்பதாக உள்ளது என்று கூறினார். தமது உரையின்போது தமிழக மக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தில் விருதுநகர், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, அரியலூர், ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் சுமார் 4000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. இதில் 2145 கோடி ரூபாய் மத்திய அரசாலும் எஞ்சிய தொகை தமிழ்நாடு அரசாலும் வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவக் கல்வியை மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கிடைக்கச் செய்யவும் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் மேற்கொண்டுள்ள தொடர் முயற்சியின் பயனாக இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழக மக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் ஒரே மாநிலத்தில் தொடங்கப்படுவது இதுவே முதல் முறை என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி அனைவருக்கும் குறைந்த செலவில் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். The famous song goes, Thai Pirandal Vai Pirakkum. Friends, I am told that this would be the first time that 11 medical colleges are being inaugurated at one stroke located in any one state. The future will belong to societies which invest in healthcare. The government of India has brought many reforms in the sector. Thanks to Ayushman Bharat, the poor have access to top quality and affordable healthcare. The cost of knee implants and stents have become one third of what it was. 2014 ஆம் ஆண்டில் நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே இருந்தன என்றும் அது தற்போது 22 உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையில் பல சீர்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும் ஏழை மக்களுக்கும் உயர்தர மற்றும் மலிவு விலையில் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படுவதாகவும் பிரதமர் கூறினார். கொரோனா தொற்று சுகாதாரத்துறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உள்ளதாகவும் சுகாதாரத்துறையில் முதலீடு செய்யும் சமுதாயங்களுக்கு எதிர்காலம் சொந்தமானதாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். 2014 ஆம் ஆண்டு மருத்துவ இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரிகளின் எண்ணிக்கை 82,000 இருந்ததாகவும் ஆனால் கடந்த 7 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை சுமார் 1,48,000 இடங்களாக உயர்ந்துள்ளதாகவும் இது சுமார் 80% அதிகரிப்பாகும் என்றும் பிரதமர் கூறினார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மொழியின் கலாச்சாரத்தால் தாம் எப்போதும் ஈர்க்கப்படுவதாகவும் உலகின் பழமையான மொழியான தமிழ் மொழியில் சில வார்த்தைகளை ஐநா சபையில் பேசும் வாய்ப்பு தமக்கு கிடைத்தது தமது வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாகும் என்றும் பிரதமர் கூறினார். One of the happiest moments of my life was when I got a chance to speak a few words in the world's oldest language, Tamil, at United Nations. Tamil is one of the languages in the Bhasha Sangam where school students get familiar with 100 sentences in various Indian languages
in audio videos. புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடக்க விழாவையொட்டி சென்னை தலைமை செயலகத்திலிருந்து வரவேற்புரையாற்றிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின்படி தமிழ்நாட்டில் புதிய மருத்துவ கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் வலிமையான தலைமையின் கீழ் தரமான மருத்துவ சேவை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். This college is added another 1,450 medical seats for the state of Tamil Nadu. I would like to mention here that Tamil Nadu has the largest number of medical colleges in the country. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய மருத்துவ கல்லூரிகளையும் செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகத்தையும் திறந்து வைத்ததற்காக பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். மருத்துவத்துறையில் நாட்டிற்கே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்டங்களிலும் மருத்துவ கல்லூரிகள் அமைப்பதற்கு மாநில அரசுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து உதவியளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மிக அதிக எஜுகேஷனையும் மருத்துவ மேற்படிப்பு வேண்டையும் உண்டு. மருத்துவத்துறையில தமிழ்நாட்டிற்கு நமது நாட்டிற்கே இந்த தமிழ்நாட்டின் முன்னோடி மாநிலமாக விளங்கிக்கொண்டிருக்கிறது. இதற்காக அனுமதி ஒத்துழைப்பையும் நிதி ஒதுக்கீட்டையும் வழங்கி வரப்பட்டையும் குறிப்பாக இந்திய பிரதமர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் காணொலி மூலம் கலந்து கொண்டனர். இதேபோல் புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்ட 11 மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனா்.